நைட் போய் யாராவது எக்ஸாம் வைப்பாங்களா? போய் போய் 12 மணிக்கு வச்சிருக்காங்க அநியாயமா. முதல்ல எக்ஸாம் முடிச்சு தூங்கணும். கரெக்ட் கரெக்ட். நீ தூங்கணும். நீ பேப்பர் வந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜாக்கி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற, நைன்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணை பார்த்து காப்பி அடிக்கிற. ஷாரி கொஞ்சம் பெரிய பொண்ணு தானே, செவன்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணை பார்த்து காப்பி அடிக்கிற. உனக்கு என்னாச்சு? போர்ஷன் சப்ளை எடுத்துனாங்க என்ன, நைன்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணை பார்த்து காப்பி அடிக்கிற? எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சு கொஞ்சம் பார்க்காம எழுதுங்க. அந்த அறிவு நமக்கு இல்லாம போச்சு. ஏ என்ன பயங்கரமா நைட்டு விழிச்சிருந்து எக்ஸாம் எழுதுறீங்க போல. பயங்கரமா எக்ஸாம் எழுதுறீங்க போல. சரி ஒரு ஷாலாம் அலைக்கம் சொல்லிருவோம். பாத்தீங்களாங்க, இவ்வளவு நேரம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நீங்களும் பாத்துட்டு தான் இருந்தீங்க. கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிச்சது. எக்ஸாம் ஆரம்பிச்சதும் சரி காப்பி அடிக்கிறதே அடிச்சாங்க. ஒரே ஆளை பார்த்து கூட காப்பி அடிக்கலாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கும் அவங்களுடைய போர்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத வேற கிளாஸை பார்த்து காப்பி அடிச்சாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம கூட நிறைய நேரங்கள்ல நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் இடத்திலிருந்து ஏன் காப்பி அடிக்க கூடாத காரியங்களை நம்ம காப்பி அடிக்கிறோம். சங்கீதம் 139:14-15 தாவீதராஜா மிக அழகாக எழுதுகிறார், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்னு சொல்லி. அது மாத்திரம் இல்ல, பூமியின் தாழ்விடங்களிலே நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன்னு. ஆமாங்க, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்மள ரொம்ப யுனிக்கா இந்த உலகத்துல படைச்சிருக்கிறாரு. இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தம்ப் பிரிண்ட், நம்முடைய கை ரேகைக்கும் ஏன் நாளையிலிருந்து அல்லது இன்றைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இருந்து பிறக்கிற குழந்தையுடைய கை ரேகை கூட ஒண்ணு கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் நம்ம ரொம்ப யுனிக்கா உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த பியூப்பா ஐடென்டிட்டி, அது கூட நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒண்ணு கிடையாதுங்க. அது எல்லாமே வித்தியாசமானது, வினோதமானது. இவ்வளவு வினோதமா ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட அறிவே இல்லாம யார பார்த்து காப்பி அடிக்க கூடாதோ அங்க பார்த்து காப்பி அடிக்கிறோம்ல. இன்றைக்கு யார பார்த்தோ நம்ம வாழணுங்கிற அவசியத்தை தேவன் நமக்கு வைக்கவில்லை. நமக்கென்று தேவன் ஒரு யூனிக்கான பாதையை வச்சிருக்கிறாரு. நமக்கென்று ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை பார்த்துதான் நம்ம ஓடணுமே தவிர வேற ட்ராக்ல ஓடுற மற்றவங்களை பார்த்து நம்ம ஓடக்கூடாதுங்க. அதனால இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஒருத்தருடைய ஹேர் ஸ்டைல காப்பி அடிக்கலாம், ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸிங்க காப்பி அடிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிற டூப்ளிகேட் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. யூஆர் நாட் த ஒரிஜினாலிட்டி ஃப்ரம் காட். அதனால இன்றைக்கு உங்களுடைய ஒரிஜினல் வெர்ஷன், உங்களை ஆண்டவர் படைத்த விதம் எப்படியோ அப்படியே நீங்க இருங்க. அதுதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கு விசித்திரமாய் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் உங்களை உருவாக்கி இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. அதனால மற்றவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து காப்பி அடிச்சு உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விசித்திர வினோதமான அந்த யூனிக்னஸ் எனக்கு விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனத்தை பார்த்து ஓடுங்க. அதுதான் நீங்கள் அடைய வேண்டிய அந்த பாதையினுடைய லக்கை நோக்கி உங்களை ஓட வைக்கும். அதனால மறந்துடாதீங்க, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம காப்பி அடிச்ச இவங்கள மாதிரி நீங்க காப்பி அடிக்காதீங்க. சோ இனிமே காப்பி அடிப்பீங்களா? வெரி குட். எப்போ போல? ஷாலோம் அலைக்கம். காட் பிளெஸ். எனவே கழிப்போம்.